வணக்கம் நான் உங்கள் விஜயபாஸ்கர் நண்பர்களே இன்றைய தினம் பகலை சேனலுக்காக நாம் பார்க்க இருப்பது பெட்ரோல் டீசல் சிலிண்டர் எரிவாழ்வு விலை கொண்டே உள்ளது அதே சமையல் எண்ணையும் இன்றைய தினம் ஏறுமுகத்திலேயே உள்ளது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் எதற்கு என்ற கேள்வியுடன் சென்ற வார காணொலியில் நாம் பார்த்திருந்தோம் அதற்குண்டான ஆதாரங்களுடன் விலையேற்றத்திற்கு காரணமான மத்திய அரசை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே விலையேற்றம் என்பது ஒரு காமனான விஷயம் அதாவது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பத்து வருடத்துக்கு ஒரு முறை முன்பெல்லாம் ஐந்து வருடத்திற்கு முன்னர் இருந்த தங்கத்தின் விலை இன்றைய தினம் நாற்பதாயிரத்துக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது அதே போல் பத்து வருடத்துக்கு இருந்த பெட்ரோல் விலை இன்றைய தினம் ஏறுவது ஏதோ சகஜமான விஷயம்தான் ஆனால் இந்த விலையேற்றம் என்பது இயல்பாகவே மக்களுக்கு பெரும் அச்சத்தை தருகின்ற விதமாக உள்ளது இந்த விலையேற்றம் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலிண்ட் சிலிண்டருடைய விலை ஏற்றம் என்பது நாளைய சமுதாயத்தின் விலையேற்றத்துக்கு உச்சக்கட்ட விலையேற்றமாக இருக்கும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்றைய தினம் பெட்ரோல் நூறு ரூபாய் தாண்டி நூற்றி இருபத்தைந்து வரை போகும் என்று அனைத்து பொருளாதார நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நாளைய தினம் பெட்ரோல் விலை கூடிக்கொண்டே செல்வதால் நாளை சமையல் எண்ணெய் ஆகட்டும் அடுத்து பருப்பு தானியங்களாகட்டும் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் விலையேறக்கூடிய ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதாவது இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் உஜ்வாலா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தியது வந்து நம்ம என்ன நினைச்சோம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமான சிலிண்டைவாயு உருளை அளிப்பதுதான் இதனுடைய நோக்கம் இது என்ன ஆச்சு ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்லி அன்றைய தினம் பிரதமர் பெருமைப்படுத்திக் கொண்டார் ஆனால் என்ன நிகழ்ந்தது தொண்ணூத்தி மக்கள்

அவர் என்ன சொல்றார் நாற்பதாயிரம் இருந்தது அதாவது மண்ணெண்ணெய் பயன்பாடு இந்தியாவில் அதிகமாக இருந்ததனால் நாற்பதாயிரம் கோடியாக மானியம் ஒதுக்கீடு இருந்தது ஆனால் அந்த மண்ணெண்ணெய் உபயோகிக்கும் நபர்கள் குடும்பங்கள் குறைந்ததனால் இன்றைக்கு மண்ணெண்ணெயின் மானியம் குறைக்கப்பட்டு அனைத்தும் கேஸ் சிலிண்டர் அதாவது தொண்ணூத்தி சதவீதம் நாங்கள் எட்டு கோடி மக்களுக்கு இலவச இணைப்பு எரிவாயு கொடுத்திருக்கிறோம் ஆகையால் அந்த எட்டு கோடி மக்களுக்கு உண்டான மானியம் அதாவது மண்ணெண்ணெய் உபயோகப்படுத்திய எட்டு கோடி மக்களையும் நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றோம் அந்த மானியமானது குறைக்கப்பட்டு பதினாலாயிரம் கோடியாக அரசு ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கிறார் நண்பர்களே இன்றைய கடந்த ஆறு மாத காலத்தில் நூத்தி நாற்பது ரூபாய் விலையேற்றம் கண்டுள்ளது இந்த கேஸ் சிலிண்டர் விலை அதாவது கடந்த ஏழு வருடம் ஆட்சி காலத்தில் டாக்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது இருந்த விலை ஆக ஆகியுள்ளது அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த ஒன்றிய அரசில் அப்போதைய விலை ரூபாயாக இருந்தது அப்போது இருந்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அதே போல சுஷ்மா சுவராஜ் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ராணி மேலும் பல மத்திய அமைச்சர்கள் இதற்காக போராட்டங்கள் நடத்தினர் அதாவது ரூபாய் விலையேற்றம் கண்டுள்ளது என்று சிலிண்டர் விலை என்று அன்றைய தினம் மாட்டு வண்டியில் ஊர்வலம் செல்வதும் போராட்டங்களை வலுப்படுத்தி செய்து கொண்டிருந்தனர் அப்போது பத்து ரூபாயாக சிலிண்டர் விலை இன்றைய தினம் அதே ஏழு வருடத்திற்கு பிறகு எட்நூத்தி நாற்பது ரூபாயாக உள்ளது இன்றைய தினம் குரல் கொடுக்க எதிர்கட்சிகள் அதாவது ஆளுங்கட்சிகள் தயாராக இல்லை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றன அதனை ஒரு துளியும் காதுகளில் ஏற்காத இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து இப்போது காங்கிரஸ் ஆங்காங்கு போராட்டங்களை அறிவித்து வலுப்படுத்தி கொண்டு வந்துள்ளது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை நூற்றி அறுபது டாலர்களாக இருந்தது இதுதானே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஐயஸ்ட் காஸ்ட் ஆஃப் அந்த கச்சா எண்ணெய் விலை இன்றைய நிலைமை பார்த்தீர்களானால் கச்சா எண்ணெயின் விலை குறைந்து டாலராக இதில் பார்த்தால் நூத்தி நாற்பது டாலர் இருக்கும்போது மத்திய ஒன்றிய அரசாங்கமானது அதற்கு உண்டான சலுகைகளை கொடுத்து அடித்தட்டு மக்கள் அவர்கள் பயன்பெறும் உபயோகப்படுத்தப்படும் எண்ணெயின் விலையை குறைத்து மக்களுக்கு சேவையாக சென்ற அரசாங்கம் பாவித்து அவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டது ஆனால் இன்றைய அரசாங்கமானது கார்பரேட் கம்பெனிகளுக்காக கார்பரேட் முதலாளிகளுக்காக உழைக்கும் அரசாக இருப்பதால் நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் மண்ணெண்ணெய் கேஸ் எரிவாயு சிலிண்டர் போன்ற அரசியல் அதிகப்படியான லாப நோக்கத்துடன் வரிகளை எய்த்து மக்களை சுரண்டுகின்ற அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் உபயோகப்படுத்தும் ஒரு கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அதில் ஷிப்பிங் காஸ்ட் போர்ட் டியூட்டி கஸ்டம் டியூட்டி மற்றும் உலக அளவிலான டாலருடைய மதிப்பு அதேபோல டிஸ்ட்ரிபியூட்டர் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் டீலர் சார்ஜஸ் என பல கோணத்தில் நமக்கு ஒன்றாக சேர்ந்ததுதான் இன்றைய விலை எட்நூத்தி நாற்பதாக உள்ளது அதாவது சென்ற காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கேஸ் சிலிண்டருக்கு நியாயமான முறையில் கேஸ் மானியம் குறைக்கப்பட்டு குறைந்த விலையில் வழங்கி வந்தனர் ஆனால் இந்த அரசாங்கம் மாணத்தை அரசு வங்கி கணக்கின் மூலமாகவும் செலுத்துகிறோம் என்ற பூர்வையிலே ஜன்தன் கணக்கை தொடங்க வைத்து பல தர நடுத்தர கீழ்தர மக்களையும் அதில் இணைத்து அவர்களுக்கு மொத்தமாக சேர்த்து இப்போது அனைவருக்கும் மானியம் வழங்காமல் இந்த அரசாங்கமானது தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பத்து லட்சத்துக்கும் மேல் மாத வருமானம் உள்ள குடும்ப பத்து லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தாமாக முன்வந்து மானியங்களை அரசு அரசிடம் ஒப்படைத்தன ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் முடக்கப்பட்டுள்ளது மானியத்தை அரசு தடை செய்துள்ளதை மக்களுக்கு அறிவிக்காமலும் அதாவது யாருக்கும் அறியாமல் ஒன்றிய அரசானது முடக்கியுள்ளது ஆனால் ஒன்றிய அரசோ சப்சிடி நிறுத்தப்படவில்லை வருடாவிடம் மானியமாக வழங்கப்படுவதாக கணக்கு காட்டுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாற்பதாயிரம் கோடியாக இருந்த சப்சிடி நிதி இன்றைய தினம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கு பதினாலாயிரம் கோடியாக நிதி ஒதுக்கியுள்ளது அரசாங்கம் இந்நிலையில் ஆதாரின் அடிப்படையில் மானியம் நிதியம் குறைத்து ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது இதற்கு விளக்கம் கேட்டால் வழங்கப்பட்டு வந்த மானியம் குறைக்கப்பட்டுள்ளது ஆகவே தான் நாற்பதாயிரம் கோடியிலிருந்து ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வியை நான் வைக்க விருப்பப்படுகிறேன் ஒன்றிய அரசின் வரி குறைத்துள்ளது ஆனால் மாநில அரசுகளோ வரியை அதிகப்படுத்தி மக்களிடம் வசூல் வசூல்வதால் பெட்ரோல் டீசல் விலை இன்றைய தினம் கூடியுள்ளதாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் இதே பாரதிய ஜனதா அரசு அதாவது மேல் அளவில் ஜனதா ஆளுகின்ற அரசாங்கங்களிலும் இதே நிலமை தானே நீடிக்கிறது ஏன் அங்கெல்லாம் நீங்கள் பெட்ரோல் விலையை மற்ற மாநிலங்களிலும் உள்ள எதிர்கட்சிகளும் குறைக்கும் அல்லவா அதையே நீங்கள் முன்னெடுக்க கூடாது இன்றைய தினம் பெட்ரோல் முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக வசூலிக்கப்படுகிறது அதே போல டீசல் விலைக்கு முப்பத்தி ரூபாய் எண்பது பைசாவாக ஒன்றிய அரசு வரியாக வசூலித்துக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் கணக்கின்படி பார்த்தால் பதினேழு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு பைசாவாக இருந்த பெட்ரோல் வரியானது இன்றைய தினம் அதே இரண்டு மடங்காக பெருகி இப்போது முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு வசூலிக்கப்படுகிறது அதே டீசலுக்கு உண்டான அன்றைய வரியானது ரூபாய் பைசா இருந்தது இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றைய தினம் முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பது பைசாக வசூலிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசாங்கமானது இருக்கும்போது ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி லாப அடைந்தது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இவை கச்சா எண்ணெயின் மூலமாக நாட்டில் வந்த வருவாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்தது ஆனால் இன்றைய தினம் அதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு பதவியேற்ற பிறகு இரண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடியாக உயர்ந்தது ஆனாலும் இந்த அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க எந்த ஒரு கவனமும் செலுத்தவில்லை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் கோடியாக உள்ளது இன்றைய தினம் பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயில் இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் ஆனால் இப்பொழுதும் அந்த விலையேற்றத்தை குறைக்காமல் இந்த அரசாங்க நாடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அடித்தட்டு மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையால் நிறுத்த விலையேற்றம் காண்பதுதான் நிதர்ச்சமான உண்மை இதை மத்திய ஒன்றிய அரசு செவிசாய்க்குமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த துயரத்திற்கு இன்றைய கொரோனா ியில் சிக்கி தவிக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கங்கள் எந்த உதவியும் செய்யாமல் மத்திய அரசாங்கமானது ஒன்றிய அரசாங்கமானது இழுத்தடித்துக் கொண்டுள்ளது மேலும் இது நீடித்தால் மக்கள் பசி பட்டினியால் வாடுவது நிச்சயம் பகடை செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர் நன்றி வணக்கம்